எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தோடு நிறைவடையக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் பண கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து செல்வம் பெருகுவதற்காக எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லலாம். அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளுக்காக நம்ம வீடுகளில் தீபமேற்றி வழிபாடு செய்வது, பெருமாளுக்குரிய பூஜைகள் செய்வது அப்படின்னு சொல்லி மாதம் முழுவதுமே பெருமாளை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் அனைத்து விதமான செல்வ வளங்களையும் பெருமாள் அருளுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ ஒரு சிலர் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைக்குண்டான பூஜைகள் செய்யாமல் இருந்திருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு காரணங்களால் தவறக்கூட விட்டு இருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு சில காரணங்களால நீங்க இந்த பூஜைகளை தவற விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி நாளனைக்கு உங்க வீடுகளில் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்யணும். அதுலேயும் இந்த குறிப்பிட்ட கடைசி நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வ வளங்கள் அனைத்தையுமே அருளக்கூடிய குபேரர். இப்படி புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி நாளனைக்கு நம்ம வீடுகளில் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் குபேரரையும் வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான பண கஷ்டங்கள் சரி, இல்ல பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி நீங்குவதோடு மட்டும் இல்லாம வீட்டுல என்னைக்குமே செல்வம் பெறுவதற்குண்டான அருளை இருவருமே வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த கடைசி நாள் அன்னைக்கு உங்க வீடுகளில் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது குபேரருக்குண்டான பூஜைகளையும் சேர்த்து செய்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா வீடுகளில் செல்வ வளம் பெறுவதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த கடைசி நாள் வழிபாட்டின் பொழுது நம்ம தவறாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கறத வரிசையா தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவடையக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் காலை நேரத்தில் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வீடுகளில் பெருமாளுடைய திருவுருவப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவப்படத்திற்கு நம்ம மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு துளசி மாலை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சமாக துளசி இலைகளை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். இது கூடவே நம்ம ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி முழு ஏலக்காய்கள் எடுத்துக்கணும். மனமும் நிறமும் மாறாத ஏலக்காய்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நம்ம கோர்த்து நம்ம திருவுருவப்படத்திற்கு சாற்றுவது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும். ஏலக்காய்கள் நீங்கள் ஒற்றைப்படை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது 11, 13 உங்கள் திருவுருவ படத்தினுடைய அளவுக்கு ஏற்றாற் போல நீங்கள் கோர்த்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யலாம். இதை தவிர்த்து நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அதுவும் பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், வீட்டில் தங்கம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள், செயினாக இருக்கலாம், ஹாரமாக இருக்கலாம், நெக்லஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தங்கம் சம்பந்தப்பட்ட ஆபரணத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுருவ படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும். இப்படி செய்வதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் சின்னதாக ஒரு சதுர வடிவில் எடுத்துக்கிட்டு அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தை நம்ம பன்னீரில் முக்கி எடுத்ததுக்கு அப்புறமா அதை லேசாக ஆற வச்சு எடுத்துட்டு அதில் 1-2 பச்சை கற்பூர துண்டுகளை சேர்த்து அது வர முடிச்சா தயார் செய்து பெருமாளுடைய திருவுருவப்படத்திற்கு முன்பு வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி பெருமாளுக்கு ரொம்பவுமே பிடித்த துளசி இலைகள், ஏலக்காய், பச்சை கற்பூரம் இந்த மாதிரியான பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வீடுகளில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளை பெருமாள் வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதை தவிர்த்து நமக்கு இந்த புரட்டாசி மாதமானது பூரட்டாதி நட்சத்திரத்தோடு நிறைவடையுது அப்படிங்கிற காரணத்தால் நம்ம வீடுகளில் குபேரருக்குரிய பரிகாரங்களை செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடுகளில் செல்வமழை பொழிவதற்குண்டான அருளை குபேரர் வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உங்கள் வீடுகளில் குபேரருடைய திருவுருவப்படம், லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவப்படத்திற்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு பூக்கள் சூடி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். நல்ல வாசனுள்ள மலர்களை சூடுவது அப்படிங்கிறது இன்னுமே விசேஷம். அந்த மாதிரி வாசனுள்ள மலர்களை அனைத்துமே சூடி அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளுக்கு நான் சொன்ன வழிபாடுகளையும் குபேரருக்கு நான் சொல்ல போற வழிபாடுகளையும் செய்வது அப்படிங்கறத செய்யணும். இந்த காலை நேரத்தில் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கலச சொம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலச சொம்பை முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு அதில் பாதி அளவுக்கு தண்ணீர் நிறைச்சிடணும். நல்ல சுத்தமான தண்ணீர் நிறைச்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு சில பொருட்கள் சேர்க்க போறோம். இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம வழிபாடு செய்வது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வம் பெருகுவதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளையும் வெளியேற்றுவதற்கும் தான் நம்ம இந்த கலச வழிபாடு செய்கிறோம். அப்படி அந்த கலசத்தில் நம்ம பாதி அளவு
அளவு சுத்தமான தண்ணீர் சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு மூடி அளவுக்கு பன்னீர் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதுக்கு அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக மஞ்சள் மற்றும் குங்குமம், அடுத்ததாக நல்ல மணமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காய்கள், அதே மாதிரி எந்த விதமான பாதகங்களுமே இல்லாமல் முழு கிராம்பு, அதாவது மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு மூன்று எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம இந்த கிராம்பை உள்ளே செய்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக சேர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்துட்டு அதை நல்லா நுணுக்கிட்டு அதையும் நம்ம இந்த கலச தண்ணீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த பொருட்களை சேர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான தீய சக்திகளையும் ஈர்ப்பதற்காக ஒரு முழு எலுமிச்சை கனியை நம்ம இதுக்குள்ளே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி செய்ததுமே அது கூட கொஞ்சமாக புஷ்பம், மல்லிகை, முல்லை, இப்படி எந்த வாசனை மலரை நீங்கள் சூடி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வாசனை மலர்கள் கொஞ்சமாக இந்த கலசத்துக்குள்ளே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்த இந்த கலசத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் திறந்த நிலையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். மேலே தேங்காயோ இல்லை தட்டோ எதுவுமே வைக்காமல் இந்த கலசத்தை அப்படியே நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கலசத்துக்கு மேலே தட்டோ தேங்காயோ வைக்க தேவையில்லை. ஆனால் கலசத்தை எப்பயுமே தரையோட தரையாக வைக்காமல் அந்த கலசத்தை ஒரு பச்சரிசி நிரப்பிய தட்டுக்கு மேலேயோ இல்லை வாழை இலைக்கு மேலேயோ வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். பச்சரிசியில் தவறாமல் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறமா கலசத்தை அந்த பச்சரிசிக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த கடைசி நாள் வழிபாட்டின் பொழுது நம்ம வீடுகளில் அதிகாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய பிரம்ம முகூர்த்த தீபத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு சில டைமண்ட் கற்கண்டுகளை சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாகவே நம்ம வீடுகளில் வியாழக்கிழமை நாட்களில் கல்கண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குபேரருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகளில் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி நாளானது பூரட்டாதி நட்சத்திரத்தோடு நிறைவடைது அப்படிங்கிற காரணத்தால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவதரித்த குபேரருக்கு உகந்த கல்கண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும். இப்படி நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது தவறாம கலசத்திற்கு அர்ச்சனை செய்வது அப்படிங்கறத செய்யணும். அர்ச்சனை செய்வதற்காக பயன்படுத்த வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழு புஷ்பங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைனாக்க அட்சதை பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்யலாம். நம்ம அர்ச்சிக்கும் பொழுது கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லி 108 முறை பூக்களாலேயோ இல்லை நீங்கள் அர்ச்சதையாலேயோ அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த அர்ச்சனைகள் அனைத்துமே செய்யும் பொழுது நம்ம தவறாமல் வைக்க வேண்டிய நைவேத்தியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிகப்பு அவள் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்ச நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு வடித்ததுக்கு அப்புறமா அந்த அவளோடு கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து வைத்து நம்ம நைவேத்தியமாக படைப்பது அப்படிங்கிறத செய்யணும். குபேரருக்கு ரொம்பவுமே பிடித்தமான இந்த சிகப்பு அவள் இடம்பெறுவது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது நைவேத்தியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கூட செய்துக்கலாம். பால் பாயாசம் செய்யலாம், இல்ல உங்களால அதிகாலை நேரத்தில் சர்க்கரை பொங்கலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா கூட அதை செய்து வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்யலாம். முடியாத பட்சத்தில் நீங்க இந்த சிகப்பு அவளோட ஒரு டம்ளர்ல பால் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா பனவெல்லம் சேர்த்து வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்யலாம். இப்படி நம்ம வழிபாடுகள் அனைத்துமே நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா அடுத்தது செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கலசத்தில் இருக்கக்கூடிய நீர் எடுத்துக்கிட்டு நம்ம வீடு முழுவதுமே தெளித்து விடுவது அப்படிங்கறத செய்யணும். நிலைவாசல் பகுதியிலிருந்து தொடங்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளிலுமே இந்த நீரை தெளிப்பது அப்படிங்கறத செய்யணும். இப்படி நம்ம நீர் முழுவதுமே தெளித்ததுக்கு அப்புறமா மீதம் இருக்கக்கூடிய கலச நீரை நம்ம வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம், இல்லை தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம். அதே மாதிரி நம்ம வழிபாட்டின் பொழுது பெருமாளுக்கு அணிவித்த தங்க ஆபரணத்தை அந்த வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்ணானவள் அணிவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜையறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பச்சை கற்பூரமானது நம்ம வீட்டு பூஜையறையில் அப்படியே இருக்கலாம், அது எதுவுமே செய்ய தேவையில்லை. இப்படி நம்ம கலசம் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த கலச நீரானது நம்ம வீடு முழுவதுமே தெளித்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான தீய சக்திகளும் வெளியேறுவதோடு மட்டுமில்லாமல் செல்வம் பெருகுவதற்குண்டான வழியும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி நம்ம நல்ல வாசனையுள்ள நீரை நம்ம வீடு முழுவதுமே தெளித்து விடும் பொழுது வீட்டில் நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி நம்மளுடைய வழிபாடுகள் அனைத்துமே நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா இந்த புரட்டாசி மாதமானது ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவடையுது அப்படிங்கிற காரணத்தால் ஞாயிற்றுக்கிழமை நாளுக்குரிய அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரிய பகவான். அதனால நம்ம சூரிய பகவானை நமஸ்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆதித்ய ஹிருதயம் படிப்பது அப்படிங்கிறத செய்யணும், இல்லைனா சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோடு நிறைவடையக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய நிறைவு நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் குபேரரையும் சேர்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வீடுகளில் செல்வ வளம் பெருகுவதற்குண்டான வழி பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக புரட்டாசி மாதத்தினுடைய நிறைவு நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளணும், எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கும் பொழுது வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம்.
இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையா கடைபிடித்து பெருமாளுடைய அருளையும் குபேரனுடைய அருளையும் ஒரு சேர பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.